மக்கள் செல்வர், அமமுக கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களின் ஆணைக்கிணங்க, தென்மண்டல அமைப்பாளர் கயத்தாறு ஒன்றிய பெருந்தலைவர் எஸ்விஎஸ்பி மாணிக்க ராஜா அறிவுறுத்தலின்படி பெருந்தலைவர் கல்வி தந்தை காமராஜரின் 119வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்புள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் தாழை மீரான் தலைமை வகித்தார். தச்சை பகுதி அமமுக கழகச் செயலாளர் டிடிவியின் போர்வாள் கே.பி. பேச்சிமுத்து பாண்டியன் முன்னிலை வகித்தார். பாலை பகுதி செயலாளர் ரமேஷ், நெல்லை பகுதி செயலாளர் ஸ்டார் ஐயப்பன், களக்காடு ஒன்றிய செயலாளர் ராஜசேகர், நான்குநேரி ஒன்றிய கழகச் செயலாளர் செல்லதுரை, மானூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் கங்கை மாரிமுத்து, மானூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சுரேஷ், மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் இசக்கிமுத்து, மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர் ஆறுமுகசுவாமி, மாவட்ட நிர்வாகி ராஜா, சங்கர் நகர் பேரூர் கழக செயலாளர் செல்வகுமார், நாரணமாள்புரம் நகரச் செயலாளர் நடராஜன், பொதுக்குழு உறுப்பினர் ஆறுமுகம், பாலை தெற்கு ஒன்றிய செயலாளர் வைகுண்டராஜா, மாநில கழக பேச்சாளர் அசன்கான், மாவட்ட இளைஞர் பாசறை தலைவர் மகேஷ் கண்ணன், மாவட்ட பிரதிநிதி வழக்கறிஞர் இளங்கோ முத்து, தச்சை பகுதி கழக பொருளாளர் துரை, தச்சை பகுதி நிர்வாகி டாக்டர் ஆசீர்வாதம், தச்சை பகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் டிடிவியின் போர் வீரன் சிவனு பாண்டி, தச்சை பகுதி விவசாய அணி பொறுப்பாளர் மகாராஜன், தச்சை பகுதி மாணவர் அணி பொறுப்பாளர் டவுன் மகேஷ், டிடிவியின் போர் முரசு மருது பாண்டியன், தச்சை பகுதி வட்டச் செயலாளர்கள் 3வது வார்டு செயலாளர் சரவணன், 4வது வார்டு செயலாளர் மணிவண்ணன், 5வது வார்டு செயலாளர் மாணிக்கம், 8வது வார்டு செயலாளர் கொக்கரகுளம் மகேஷ், 55வது வார்டு அம்மா பேரவை செயலாளர் கண்டியபேரி சுப்பையா உட்பட மாவட்ட கழக நிர்வாகிகள், பிற அணி செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டார்கள்.